ஆசிரியர் தினம் ஏன் கொண்டாடுறோம் யாருடைய பர்த்டேவை வந்து நம்ம ஆசிரியர் தினமாக செலப்ரேட் பண்ணுறோம் ஒரு ஸ்மால் ஸ்பீச்சை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க Why we celebrate this day on September 5th. September 5th வந்து நம்ம ஏன் கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் நாட்டின் ஜனாதிபதியாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பதவி வகித்த போதுத்தான் முதல் முறையாக நாட்டில் ஆசிரியர் தினம் கொண்டாட ஆரம்பித்தது ஆனால் எதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என உங்களுக்கு தெரியுமா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய ஆந்திர மாநிலத்தின் திருத்தணியில் பிறந்தவர் தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவரது தந்தை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை கோவில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் ராதாகிருஷ்ணன் திருப்பதி வேலூர் நகரங்களில் பள்ளி படிப்பை முடித்து சென்னையிலுள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் தத்துவவியல் முடித்தார் தத்துவவியலில் முதுகலை பட்டம் தத்துவவியலில் முதுகலை பட்டம் பெற்ற ராதாகிருஷ்ணன் ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவம் என்னும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து சென்னை பிரசிடென்சி கல்லூரி மற்றும் கல்கத்தா பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் பணியை தொடர்ந்தார் அந்த காலகட்டங்களில் மாணவர்களால் மிகவும் மதிக்கப்பட்டு அன்பு செலுத்தப்பட்டவர் இவர் ஆக்ஸ்போர்டு உரை தன் முதல் பணியினை சென்னை மாநில கல்லூரியில் துவங்கிய அவர் மைசூர் கொல்கத்தா வாரணாசி ஆக்ஸ்போர்ட் உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்ததோடு நீண்ட காலமாக தத்துவ பேராசிரியராகவும் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது மேலும் சர்பட்டத்தை தனதாக்கி கொண்டதோடு தன்னை முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் தனக்கென பங்களிப்பை செலுத்தி வந்தார் இதில் குறிப்பிடத்தக்கது தத்துவ பேராசிரியராக அவர் பணியாற்றியது இந்தியாவின் மிக உயரிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மறைந்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஏன் ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் கற்பிக்கும் திறமை மாணவர்கள் அவர் மீது கொண்ட அன்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக ஆசிரியர்களுக்கு இவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார் எனவே தான் இவரது பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது